ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, மெட்டா ஃபேஸ்புக் அவங்க வந்து கேமியம் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டோட இப்போ பார்ட்னர்ஷிப் கொண்டு வந்திருக்காங்க. அந்த பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப்னால அந்த கேமியம் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் வித்தின் ஃபியூ ஹவர்ஸில் 5x 6x மேலே வந்து பம்ப் ஆயிருச்சு. அதை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மேபி அகெயின் மெட்டாவர்ஸ் ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகுமா, அகெயின் ஒரு பெரிய புல் ட்ரெண்ட் மெட்டாவர்ஸ் ட்ரெண்டில் வந்து பார்ப்போமா அப்படிங்கிற பற்றி. அண்ட் மெயினாக இந்த வீடியோவோட மெயின் பார்ட்டாக இருக்க போகிறது, நிறைய பேர் இந்த எத்தேரியமோட கோஎர்லி டெஸ்ட்நெட் பற்றி வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கோஎர்லி டெஸ்ட்நெட் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ஆட் பண்ணி இப்போ ட்ரேடபிள் ஆயிருச்சு மார்க்கெட்டில். இந்த பர்டிகுலர் டோக்கன் சுற்றி ஹியூஜ் ஸ்பெகுலேஷன் அப்படிங்கிற வந்து இருக்குது. அது லிட்ரலாக ஒரு 20 சென்ட் அந்த பக்கம் வந்து லான்ச் ஆகிட்டு ஒரு $2 பக்கம் வந்து போயிருந்தது. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ஃபட்டுனால இப்போ அரௌண்ட் மறுபடியும் பேக் டு 20 சென்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து வந்திருக்குது. மேபி இது ஷார்ட் டேர்மில் ஒரு 10x 100x பண்ண சான்சஸ் வந்துருக்குதா? கோஎர்லி டெஸ்ட்நெட் டோக்கன் ஏன் வந்து பப்ளிக்காக ட்ரேடபிள் வந்து ஆக்குனாங்க? அண்ட் இது வந்து மெயினாக லான்ச் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா லேயர் ஜீரோ அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கிரிப்டோ ப்ராஜெக்ட் தான். அவங்களுக்கு அரௌண்ட் ஒரு 10 பில்லியன் பக்கம் வேல்யூவேஷன் இப்போ மார்க்கெட்டில் வந்துருக்குது. ஸோ அதனாலே ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் ஹியூஜ் டிமாண்டில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு இந்த கெத் அப்படிங்கிற இந்த டெஸ்ட்நெட் டோக்கன். இதை பற்றி ஃபுல்லாக வந்து இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். யா கைஸ், திஸ் இஸ் கோயிங் டு பி அ வெரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோட டைம் டியூரேஷன் பெருசாக வந்து போகலன்னா இன்னும் ஒரு சில மெட்டாவர்ஸ் பிக்ஸும் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, வித்வுட் ஃபர்தர் டூ லெட்ஸ் கெட் இன் டு திஸ் வீடியோ. கேமியமோட ஜிஎம்எம் டோக்கன் வந்து 6x to 7x மேலே வந்து பம்ப் ஆயிருந்து வித்தின் ஃபியூ ஹவர்ஸில் மெட்டா பார்ட்னர்ஷிப்னால. வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரேசியான வால்யூம். இங்கே 150x ஸ்பைக் வால்யூமில் மட்டும் $50 மில்லியன் வால்யூம் வந்து இதனாலே வந்து இந்த பார்ட்னர்ஷிப்னாலே நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி $1 மில்லியன் கீழெல்லாம் கூட வால்யூம் வெறும் few hundred K dollars நடந்துட்டு இருந்த வால்யூம் இந்த அளவுக்கு ஸ்பைக்கு. ஸோ கேமியம் என்ன பண்ணுறாங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த கேமியம் வேர்ல்டு இந்த இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் வந்து அவங்களோட அவதார்ஸ் மூலயமா சோஷியலைஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு 3D வேர்ல்டு அப்படிங்கிறது தான் இவங்க இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறது. ஸோ இவங்க வந்து இவங்களோட பார்ட்னர்ஷிப் மெட்டாவோட வந்து வச்சனால மெட்டா வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாங்க, வி ஆர் ஜஸ்ட் கெட்டிங் ஸ்டார்டட் அப்படின்னு. இந்த பர்டிகுலர் ட்வீட்னாலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து பறந்துருச்சு. ஸோ இது ரிலேட்டடாக இந்த மாதிரி ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் என்னோடய வாட்ச் லிஸ்ட்டில் இருக்குது. இதை பற்றி மேபி இந்த வீடியோட எண்ட்லேயோ இல்லை அடுத்த வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். அதுவுமே ஹியூஜ் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு வந்து நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே, நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய அந்த கோஎர்லி பற்றி பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ கோஎர்லி பற்றி ஃபுல்லாக வந்து பார்ப்போம். கோஎர்லியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, நம்ம நான் வந்து பண்ணியிருக்கேனா இல்லையா அப்படிங்கிற பற்றி வந்து சொல்கிறேன். மெயினாக கோஎர்லி வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ அது செகண்டரி தான். இது ரொம்ப நாலேஜபிளான ஒரு விஷயமா இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்துருக்கும். ஓகேங்களா, இதை சுற்றி நிறைய கன்ஃபியூஷன், நிறைய ஃபட்ஸ்லாம் கூட வந்து போயிட்டு வந்திருக்குது. அதை பற்றி நான் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து. ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோஎர்லி அப்படிங்கிறது ஒரு டெஸ்ட் செயின் தான். ஓகேங்களா, இது வந்து எத்தேரியமோட டெஸ்ட் செயின். முன்னாடி இந்த ராப்ஸ்டான் ரிங்கி பாய்லாம் வந்து பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இப்போ கோஎர்லியும் இப்போ செஃபோலியாவும் வந்து இருக்குது. இன்னும் ஒரு சில டெஸ்ட் நெட்ஒர்க்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது இன்னும் இம்ப்ளிமெண்டேஷனில் வரல, இன்னும் வந்து கொண்டு வரலை. ஸோ இப்போதைக்கு இருக்கிறது கோஎர்லியும் செஃபோலியாவும். இதில் ரொம்ப யூஸபிள் அண்ட் நிறைய யூஸ் பண்ணுறது, நிறைய டெஸ்டிங்ஸ்க்கு நல்லா பக்காவாக வந்து யூஸ் ஆகிற டெஸ்ட் நெட்ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா கோஎர்லி தான். செஃபோலியா அந்த அளவுக்கு வந்து யூஸ் ஆகிறது இல்லைன்னு வந்து நான் என்னோடய இதில் வந்து பார்த்துருந்தேன். அண்டு கோஎர்லி தான் நிறைய நம்ம இந்த டெஸ்டிங்ஸ்லாம் கூட நிறைய டாப்ஸ் எல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணும் போதெல்லாம் கூட கோஎர்லி டெஸ்ட் செயினில் தான் வந்து நம்ம வந்து பண்ணியிருப்போம். நம்மளோட இந்த லேயர் ஜீரோக்கு வந்து கூட வந்து பார்த்திங்கன்னா ஹேட்ராப்காக இந்த கோஎர்லியோட பிரிட்ஜை வந்து யூஸ் பண்ண சொல்லி நான் வந்து ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ இது வந்து ஒரு டெஸ்ட் செயின் தான். ஓகேங்களா, இது வந்து இப்போது ஏதாவது ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் வந்து கொண்டு வரதுக்கு முன்னாடி இதெல்லாமே மணி தானே. ஸோ அதனால் முன்னாடியே வந்து டெஸ்ட் பண்ணவங்க ஏதாவது ஒரு பிரிட்ஜோ இல்லை வேறு ஏதாவது ஒரு டேப் டீசென்ட்ரலைஸ்ட் ஆப்ஸோ எதுவாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு டெஸ்ட்டு யூசர்ஸ்லாம் வந்து டெஸ்ட் பண்ண விட்டுட்டு அவங்களும் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாம் பக்காவோ எல்லாம் ஓகேவாக வந்து செயல்படுது அப்படின்னு ஒன்று தான் இந்த மெயின் நெட்டில் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ எத்தேரியமில் இருக்கக்கூடிய எல்லா டி ஆப்ஸும் சரி, எந்த விதமான ப்ராஜெக்ட்ஸாக இருந்தாலும் முதல்ல இந்த டெஸ்ட் நெட்ஸில் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமா தான் மெயின் நெட்டுக்கு வந்து வரும். ஸோ அந்த விதமான ஒரு டெஸ்ட் நெட் தான் இந்த கோஎர்லி அப்படிங்கிறது. இப்போ யூசர்ஸாக இருக்கட்டும் இல்லை டெவலப்பர்ஸாக இருக்கட்டும், முதல்ல அவங்க வந்து அவங்களோட இது ப்ராடக்ட் வந்து டெவலப் பண்ணும்போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெஸ்ட் நெட்ஒர்க்கில் தானே வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு டெஸ்ட் நெட் எத்தேரியம் அப்படிங்கிற வந்து தேவை. அதுக்கு ஏகப்பட்ட ஃபாசெட்ஸ் அப்படிங்கிற வந்து இருந்தது. ஃபாசெட்ஸ்னால் அந்த பர்டிகுலர் வீடியோலேயே நம்ம வந்து கிளைம் பண்ணியிருப்போம், ஒரு வெப்சைட்டில் போயிட்டு .2 GETH அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோடய வேலெட் ஓப்பன் பண்ணுறேன், இது வந்து எத்தேரியம் மெயின்நெட், அதில் இருக்கக்கூடிய அமௌண்ட் இருந்தது. இப்போ நம்ம என்னோட கோஎர்லி டெஸ்ட் நெட்ஒர்க் வந்து போனால் அதில் இந்த அளவுக்கு கோஎர்லி எத் அப்படின்னு வந்து இருக்கும். இது வந்து ஒரிஜினல் எத் இல்லை, இது வந்துட்டு ஒரு டம்மி எத்து டெஸ்ட் நெட்டில் இருக்கக்கூடிய கோஎர்லி டெஸ்ட் நெட்டில் இருக்கக்கூடிய வந்து எத். ஓகேங்களா,
ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த இன்சிடென்ட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. நான் அப்போ வந்து ஜஸ்ட் வாட்ச் பண்ணிட்டு இருந்தது, என்னடா நடக்குது இது வெறும் டெஸ்ட் டோக்கன்ஸ் தானே அப்படின்னு வந்து பார்த்தா, போக போக இப்போ விஷயம் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. மேபி இது வந்து நல்ல ஒரு ஸ்பெக்குலேஷனால் ஸ்டார்ட் ஆகும் 10x போகலாம், இல்லை இது நிஜமாகவே யூஸபுளாக எனக்கு டபுள் சை டபுள் மைண்டடாக வந்து இருக்குது, சில பேர் இது வந்து ரொம்ப யூஸபுளாக வந்து இருக்க போகுது. ஏன்னா இப்போ போல்கடாட்டுக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, போல்கடாட்டோட கன்னேரி நெட்வொர்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா குசாமா, சில பேர் வந்து குசாமா வந்து டெஸ்ட் நெட்டாக வந்து பார்ப்பாங்க, சில பேர் வந்து போல்கடாட்டோட ஸ்மாலர் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் எதுவாக இருந்தாலும் இப்போது போல்கடாட் வந்து இப்போது அதோட மார்க்கெட் கேப் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு $8 billion வந்து இருக்குது. குசாமாக்கு வந்து பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் டாலராக வந்து இப்போதைக்கு இருக்க மார்க்கெட் கேப் வந்து இருக்குது, அரௌண்ட் வந்து ஒரு $350 million வந்து இருக்குது. மேபி இந்த கோஎர்லியோட எத்தேரியம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அரௌண்ட் வெறும் ஒரு $1 million அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்து இருக்குது. இதனால் மேபி ஒரு 10x கூட போக சான்சஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற பற்றி ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இது வந்து 10x போகிற அளவுக்கு ஒர்த்தா அப்படிங்கிற பற்றி நம்ம வந்து பார்ப்போம். ஓகேங்களா, இன்றைக்கி தேதி வந்து 28 February. இது வந்து லிட்டரலாக ஒரு வாரமாக இந்த இன்சிடென்ட் வந்து நடந்துட்டுருக்கு. லே ஜீரோ வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி பேபால் இந்த மாதிரி பெரிய பெரிய ஃபர்ம்ஸ் கிட்ட வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு ஃபண்ட்ஸ் வந்து ரைஸ் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த லே ஜீரோ அப்படிங்கிறது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து ட்வீட் பண்ணுறாங்க, இந்த கோஎர்லி அப்படிங்கிறதுக்கு லிக்விடிட்டி வந்து ஆட் பண்ணுற மாதிரி. கோஎர்லி அப்படிங்கிற டெஸ்ட் டோக்கன் தான், பட் அவங்க என்ன வந்து சொல்கிறாங்கன்னா இப்போது ஏதாவது ஒரு டெவலப்பரோ இல்லை டெஸ்டர்ஸ் வந்து இருப்பாங்களே, அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து டெஸ்ட் நெட்லேயே வந்து டெஸ்ட் பண்ணி யூசர்ஸ்லாம் வந்து இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் ஃபாசட்டில் அந்த அளவுக்கு தான் வந்து கிளைம் பண்ண முடியுது. ஸோ இது வந்து எல்லா எத்தேரியமோட எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே இந்த டெஸ்ட் செயின் அப்படிங்கிற வந்து தேவைப்படுறனால இது ஹைலி யூசபிளாக வந்து இருக்கனால இதை வந்து இன்னும் யூசபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி இதை வந்து ஒரு மார்க்கெட்டாக வந்து கொண்டு வரும், இதுக்கு வந்து ஒரு லிக்விடிட்டி ஆட் பண்ணி இதை ட்ரேடபிளாக வந்து பண்ணுவோம். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது டெஸ்ட் செயின் இந்த ஜிஎத் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு எத்தேரியம் மாதிரி தான், இந்த டெஸ்ட் செயினில் இருக்கக்கூடிய ஒரு எத்தேரியம் மாதிரி தான். இது வந்து இப்போ 26 cents வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சப்போஸ் நிறைய பல்காக வந்து தேவைன்னா ஃபாசெட்டில் உடனே அவங்களால வந்து கிளைம் பண்ணிக்க முடியாது, ஒரு நாளைக்கு வந்து மேபி ஒரு 0.2 0.4 அந்த அளவுக்கு தான் மேக்ஸிமம் வந்து பண்ண முடியும். ஸோ அதனால் ஓடிசி என்கிட்ட வந்து இந்த அளவுக்கு நான் கிளைம் பண்ணி வச்சிருக்கேன்னு ஒருத்தர் இருப்பான், அவங்ககிட்டருந்து தான் ஓடிசி மூலமாக தான் ஓடிசியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர்ஸாக இருக்கட்டும் டெஸ்டர்ஸாக இருக்கட்டும் வாங்குற மாதிரி ஒரு நிலைமை இருந்தது. அதனால் இந்த லேசர் என்ன பண்ணாங்கன்னா இந்த பர்டிகுலர் டம்மி எத்தேரியம் வந்து ஒரிஜினல் எத்தேரியம் வச்சு ஒரு ட்ரேடபிளாக வந்து ஆக்கலாம் அப்படின்னு வந்து லிக்விடிட்டி வந்து ஆட் பண்ணி இதை வந்து பிரிட்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து கொண்டு வந்தோடனே ஹியூஜ் ஸ்பெகுலேஷன் அப்படிங்கிற வந்து போச்சு. இந்த டம்மி டோக்கன்ஸ்க்கும் ஒரு வேல்யூ அப்படிங்கிற வந்து வந்துச்சு. என்னதான் இந்த டம்மியாக இருந்தாலும் இதுக்கு வந்து யூசபிலிட்டி இருக்குது, ஏன்னா டெஸ்ட் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த டோக்கன்ஸ் அப்படிங்கிற கட்டாயமாக வந்து தேவைப்படுறதுனால அதுக்கான ஒரு டிமாண்ட் அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து கிரியேட் ஆகுது. இப்போ இருக்க எல்லா டோக்கன்ஸ் சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட் இருக்கும், ஒரு டிமாண்ட் இருந்தால் தான் அது சஸ்டைனபிளாக இருக்கும். இப்போ நம்ம டாப் ப்ராஜெக்ட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோன்னா ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் இன்னமும் அன்யூசபிளாக தான் வந்து இருக்குது, பெரிய அளவுக்கு அவங்க ப்ராமிஸ் பண்ண அளவுக்கு இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் கண்டிப்பாக வந்து வரவே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி எடுத்துக்கும் போது ஆக்சின்ஃபிட்டி இன்னும் அந்த அளவுக்கு வந்து ஒர்க்கபிளாக இல்லை. கர்டானோ அடா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல, இன்னமும் நான் பெருசாக அந்த பர்டிகுலர் எக்கோசிஸ்டமில் பூந்து பார்க்கல, பட் ஸ்டில் இதுக்கு வந்து $12 billion வந்து வேல்யூவேஷன் வந்து இருக்குது, எந்த அளவுக்கு யூஸபுளாக வந்து இருக்குன்னு வந்து தெரியல. ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி தான் டாப் இதில் வந்து இருக்கிறது இருக்குது. ஸோ அதனாலே எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மேபி கோஎர்லி வந்து இந்த அளவுக்கு யூஸபுளாக இருக்குது, ஒய் நாட் டெஸ்டைனாக இருந்தால் என்ன, இதுக்குமே ஒரு வேல்யூவேஷன் வந்து இருக்குல்ல, இதுக்குமே ஒரு யூசர் பேஸ் அப்படிங்கிற வந்து இருக்குல்ல, இது வந்து ஒரு ஒர்க்கிங் மாடல் தானே எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ ஃபர்தராக நம்ம எப்படி வந்து இது வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க வந்து லிக்விடிட்டி ஆட் பண்ணாங்க. ஸோ இது மூலமாக ஒரிஜினல் எத்தேரியம் வந்து வச்சுட்டு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எத்தேரியமுக்கு ஒரு 7000 கோஎர்லி டோக்கன்ஸ் வந்து கிடைக்கும். இந்த 7000 டோக்கன் ஏன் ஒரு 32 டோக்கன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவைனாலே, ஒரு 10 டோக்கன் தேவைனாலே அதுக்கே நம்மளுக்கு நிறைய டேஸ் ஆகிடும், கிட்டத்தட்ட ஒரு 20-30 days அப்படிங்கிறத வந்துடும். ஸோ டெவலப்பர்ஸ்க்கு அத்தனை நாள் வந்து கிளைம் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்களுக்கு வந்து டெவலப் பண்ணி அவங்களோட ப்ராடக்ட்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சுன்னா அவங்க ஹியூஜ் அமௌண்ட்ஸ் வந்து பார்ப்பாங்க. ஸோ அதனால் வந்து ட்ரேடபிள் வந்து ஆச்சு. இது வந்து மார்க்கெட்டில் ட்ரேடபிள் ஆனோடனே ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ரெகனைஸ் பண்ணி இது லே ஜீரோ வந்து இம்ப்ளிமெண்டேஷன் இதெல்லாம் வந்து பண்ணனால இது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போச்சு. பட் டெவலப்பர்ஸ் இதை சுற்றி ஃபட் பண்ண ஆரம்பித்தாங்க. டெவலப்பர்ஸ் என்ன வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் எத்தேரியமுக்கு இந்த அளவுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்குது, டெஸ்ட் எத்தேரியம் வந்து ஃப்ரீயாக தான் வந்து இருக்கணும், அப்போ தான் டெஸ்டர்ஸால் ஃப்ரீயாக வந்து டெஸ்ட் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ அது வந்து ஒரு காசாக வந்து இருக்கக்கூடிய, ஏன்னா ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் டோக்கன், அதுக்கு என்ன ஒர்த் இருக்க டம்மி தானே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதனாலே அது சுற்றி ஒரு இந்த பர்டிகுலர் இது சுற்றி ஹியூஜ் ஸ்பெகுலேஷன் அப்படிங்கிற வந்து இருந்தது. இதுக்கு யூசபிலிட்டி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் ட்விட்டரில் ட்வீட் பண்ணுவோம், பின்னாடி லே ஜீரோ தான் வந்து இருக்காங்க அப்படின்னு பயங்கரமாக பம்ப் ஆச்சு. சேம் டைம் இந்த கோஎர்லியோட டெஸ்ட் நெட்டோட
கோஃபவுண்டர் அண்ட் இன்வெஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து டம்ப் பண்ணாங்க, இந்த அளவுக்கு இது வந்து வர்த் இருக்கக்கூடாது, $1-$2 ரொம்ப அதிகம், அதனால் நான் சீப்பாக இருக்க வைக்க நினைக்கிறேன் அப்படின்னு உங்களோட எல்லா டோக்கன்ஸும் வந்து டம்ப் பண்ணி தரமட்டமாக்குனாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பெரிய ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற சுற்றி சுற்றி டெவலப்பர்ஸ்லாம் வந்து அப்போஸ் பண்ணாங்க. ஸ்டில் அது பெரிய ஒரு பேக்கப் இருக்க சைட்லேருந்து வந்து லான்ச் ஆனனால இது நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக வந்து வாங்க வந்து செஞ்சாங்க. சரி, இப்போது இதோட டோட்டல் சப்ளை தான் என்ன, இது எந்த அளவுக்கு வந்து வர்த்தாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம இப்போ வந்து பார்ப்போம். இப்போ கனேரியா வந்து எடுத்துக்கிட்டோன்னா அவங்க கனேரி நெட்ஒர்க் அப்படின்னு வந்து கொண்டு வந்தாங்க. கேவினோட் தான் அதோட ஃபவுண்டரு, போல்கடாட் அண்ட் குசாமாக்கு. ஃபஸ்ட்டு குசாமா வந்து எப்படி வந்து மார்க்கெட்டில் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, போல்கடாட்டோட இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேட்ராப்பாக ஃப்ரீ டோக்கன்ஸாக தான் குசாமா வந்து கொண்டு வந்தாங்க. பட் அது வந்து டெஸ்ட் நெட் இல்லை, அது வந்து கனேரி செயின், கனேரி செயின் அதை வந்து லோயர் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னாலே ஹியூஜாக இந்த குசாமா வந்து வளர்ந்துச்சு. எத்தேரியமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்லி அப்படிங்கிற கிட்டத்தட்ட குசாமா மாதிரி தான், ஒரு ப்ரீஃபேஸ் இம்ப்ளிமெண்டேஷன் தான். ஸோ அப்படி இருக்கனால இது வந்து எத்தேரியம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கேவின் ஒன்று வந்து இருந்தார், அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஸ்பிளிட் பண்ணி போல்கடாட்டுக்கு வந்து போனார். ஸோ எனக்கு தெரிஞ்சு மேபி இது வந்து இட் குட் பி வர்த் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து பர்சனலாக வந்து தோணுது. இதை தாண்டி நான் நிறையா வந்து சுற்றி நிறைய பேரோட ஆர்டிகல்ஸ் அண்ட் பிளாக்ஸ் அண்ட் ட்வீட்ஸ்லாம் வந்து படித்தேன். இந்த த்ரெட்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, மேபி நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுக்குறேன். இவர் இதை பற்றி தான் ஃபுல்லாக வந்து சொல்லியிருந்தார். இது வந்து ஆக்சுவலாக ஒரு நல்ல விஷயம், ஏன்னா எல்லா டெஸ்டர்ஸாலையும் வந்து அவங்களோட நேரத்தை செலவழிச்சு, ஏன்னா அவங்களோட நேரத்துக்கு நிறைய மதிப்பு வந்து கொடுப்பாங்க. இது வந்து ஃபியூ மேபி ஒரு 10 சென்ட்டாக இருந்தால் என்ன, ஒரு $1 போனால் கூட அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அவங்களுக்கு அவங்களோட ப்ராடக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக, அவங்க டக்கு டக்குன்னு வேலையை முடிக்கிறதுக்காக இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான், இதை வந்து பிரிட்ஜ் பண்ணது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்துருந்தேன். ஸோ இதனால தான் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரீயாக கிளைம் பண்ணாலும் முடிஞ்சாலும் கூட இது வந்து அவ்வளோ ஈஸியாக தௌசண்ட்ஸில் வந்து கிளைம் பண்ண முடியும், 0.2, 0.1 இந்த அளவுக்குல தான் வந்து ஒரு நாளைக்கு கிளைம் பண்ண முடியுது. ஸோ அந்த வகையில் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1500 ஹோல்டர்ஸ் அப்படிங்கிற இந்த ஜிஎத்துக்கு வந்திருக்காங்க. அண்ட் இதோட டோட்டல் சப்ளை வந்து கிடையாது, ஏன்னா இது டே டு டே வந்து மின் பண்ண வந்துட்டே தான் இருக்கும். பட் ஸ்டில் வந்து அதிகபட்சமாக வந்து எடுத்துட முடியாது, டெஸ்ட் டோக்கனாக இருந்தாலும் 0.2 அந்த மாதிரி தான் வந்து கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து சப்ளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5.5 மில்லியன் வந்து சப்ளையாக வந்து இருக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து 0.25 சென்ட்ஸில் வந்து இருக்கனால இதோட மார்க்கெட் கேப் அரௌண்டு ஒரு 1.5 மில்லியன் தான் வந்து இருக்குது. மேபி இது வந்து ஃப்யூச்சரில் அதிகமாக கூட வந்து இதோட சப்ளை இன்க்ரீஸ் ஆக இதுக்கேற்ற மாதிரி டைல்யூஷனும் வந்து ஆகும். ஸோ நான் என்ன வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஓவரால் வந்து பார்க்கும்போது எனக்கு டீசெண்டாக தான் தோணுது. பட் ஸ்டில் இன்னும் கொஞ்ச நாள் ஸ்பெக்குலேட்டிவாக தான் இருக்கும், மேபி ஷார்ட் டேர்மில் இன்னும் கொஞ்சம் ரைசிங்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். நீங்களும் வந்து ஜஸ்ட் உங்களோட இது வந்து பாருங்கள், நான் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி வந்து வச்சுருக்கேன், இதில் வந்து எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து தோணுனால எல்லாமே என்னோடய இதுவில் என்னோடய அனாலிசிஸில் எல்லாமே வந்து ஓகேவாக வந்து இருந்தனால ஸ்டில் கொஞ்சம் டம்பிங்ஸ்லாம் கூட வந்து வரலாம் அரௌண்ட் இந்த டைம்லலாம் வந்து உங்களோட ரிசர்ச் பண்ணி வந்து பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இதை பற்றி காயின் டெஸ்க்லலாம் கூட ஒரு ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் மேபி நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுறேன். அண்ட் யா கைஸ், தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. நான் மற்ற இந்த மெட்டா பிக் பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.